வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சாரி, நிறைய பேர் விளாக் கேட்குறீங்க, ஆனால் எங்களால் போடவே முடியல, ஏன்னா டைமே கிடைக்க மாட்டேங்குது. சரி, அதனால் இன்றைக்கி ஒரு விளாக், சின்ன விளாகை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். ஸோ வந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரொம்பவே ரொம்ப முக்கியமான நாள். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ஸ்கூட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எங்கள் மாமா மூலியமாக வந்து நடக்குது. ஸோ அதனால் வந்து வண்டி வந்து புக் பண்ணியாச்சு ஆல்ரெடி. கலரு இதெல்லாம் அவங்ககிட்ட நான் அப்படியே வீடியோவில் அப்படியே காட்டுறேன். இன்றைக்கி வந்து வண்டி வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். ஸோ ஆஃப்டர்நூன் மேலே தான் போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறோம். இந்த விளாகை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுவாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அத்தை ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? பண்ணியாச்சு, இன்றைக்கி வந்து வண்டி வந்து டெலிவரி எடுக்கிற நாள். அதனால் வந்து அத்தை எனக்காக நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை எனக்காக வந்திருக்காங்க. அது எங்களுக்காக சென்னையிலேருந்து முருங்கைக்கீரைலாம் பறிச்சிட்டு வந்து சூப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஏமாங்கிட்டு நல்லது, முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிட்டு வந்தால் கால் வலி முட்டி வலி எதுவும் இருக்காது இருக்காது. அதனால் இது வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்குன்றதுக்காக சூப்பு படும். ஆமாம், அதனால் எனக்கு சென்னையிலேருந்து பறித்து கொண்டு வந்திருக்காங்க. முருங்கைக்கீரை எப்படி பண்றது? சூப்பு சூப்பா? இது ஜீரகம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு அது பொரியவே வேணாம். பொரியாமையே அப்படியே வெங்காயத்தை சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கினாவே போதும். சின்ன குட்டி தக்காளி ஒன்று போட்டுக்கணும். குட்டி தக்காளி போட்டுட்டு சூப்பரா இருக்கும். நீங்க ஃபுல்லா செஞ்சதுக்கு அப்புறம் காமிக்கிறீங்களா? ஓகேங்க. கொத்தமல்லி தழை லைட்டா தூவி பெப்பர் போட்டு குடிக்கிறப்ப சூப்பரா இருக்கும். தொடர்ந்து நீங்க சொல்றத பார்த்தாவே எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. சூப்பரா இருக்கும். உடம்புக்கு ரெகுலரா எடுத்துக்கிறப்ப சுத்தமாதான் இந்த முட்டு வெளி இருக்காது. என்ன பண்ண போறீங்க? சப்பாத்தி உருட்ட போறீங்களா? சப்பாத்தி உருட்ட போறீங்களா? நீ எப்படி உருட்டுவேன்னு எனக்கு தெரியும். வேண்டாம், எப்படி உருட்டுவே எப்படி விட்டுவ? அப்படி உருட்டுவியா? யார் சாப்பிடுறது? மூணு சப்பாத்தி உருட்டலாம் போல இருக்கு, அவ்வளவு மாவு எடுத்து பழுதி குடுக்கறாங்களே. சப்பாத்தி உங்க அம்மா தான் சாப்பிடணும். ரெடி ரெடி. கீரைய போடல தெரியல. கொத்தமல்லி தழை கொஞ்சம் என்னத்த பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு. வந்து காலையிலுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை சூப்பு, சப்பாத்தி, அப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவி வந்து செஞ்சிருக்கோம். அப்படியே வந்து சாப்பிட போறோம். மதியத்துக்கும் அத்தை தான் சமைக்கிறாங்க, ரொம்ப டெடிக்கேஷனா சமைச்சிட்டு இருக்காங்க. சத்தமா சத்தமா சொல்லுங்க. சாம்பார் ரெடி, ரசம் ரெடி,
கீரை பொரியல் ரெடி, சாப்பாடு ரெடி, அப்பளம் ரெடி, எல்லாமே ரெடி, மாம்பழம் ரெடி பண்ண போறாங்க. எங்க அத்தை இன்னைக்கு வந்ததுல இருந்து எனக்கு கிச்சன் சைடு வந்து லீவு. எங்க அத்தை தான் இன்னைக்கு காலையிலயே சமைச்சாங்க, இப்பயும் எங்க அத்தை தான் சமைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நான் லீவ். அவங்க எப்படி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுறது மட்டும்தான் என்னுடைய வேலை. சாருக்கு வந்து இன்னைக்கு ஃபீவர், ஸோ அதனால இன்னைக்கு ஸ்கூல் லீவு. ஏன் தங்கம்? ஆமா தானே. ரெண்டுமே சுடு தண்ணி. அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. ரொம்ப நாள் கனவு எனக்கு பைக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வண்டி வந்து எடுத்தாச்சு. விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. ஆல்ரெடி எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு சாமிக்கு வந்து பூஜை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பாய் பாய்.